வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை. இன்று 13 தேதி 2019 இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். வீட்டையும் காலையும் இழந்த குடும்பஸ்தர் யாழ் அரச அதிகாரிகளின் அசம்பந்தம். யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தின் வார்த்தையை நம்பி புதிய வீடு கட்டுவதற்காக 7 ஆண்டுகளாக வாழ்ந்த கொட்டிலை அகற்றிய குடும்பத் தலைவர் அந்த கொட்டில் சரிந்து விழுந்ததில் கால் முறிவடைந்து படுக்கையில் இருக்கின்றார். இதனிடையில் வீட்டு திட்டம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்று தவறுதலாக கூறியுள்ளோம் என பிரதேச செயலகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் வாழ்வாதாரத்துக்கு வழி தெரியாமல் குடும்பத்தினர் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட 30 காரநகர் வீதி மீனாட்சிபுரம் கோட்டை என்ற முகவரியில் உள்ள குடும்பத்தினரே இத்தகைய நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றனர். வெளிநாட்டிலிருந்து வந்த நபரை சரமாரியாக வெட்டிய 12 பேர் கொண்ட கும்பல். யாழ் வரணியில் கோவில் பிரச்சினை ஒன்றில் தலையிட்டமை காரணமாக வெளிநாட்டிலிருந்து வந்துள்ள நபர் ஒருவர் மீது நேற்றைய தினம் வாள்வெட்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. கனடாவிலிருந்து இலங்கை வந்துள்ள 48 வயதான தேவராணியம் ஜெகதீசன் என்பவரே இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காக இருக்கின்றார். 12 பேர் கொண்ட குழுவொன்று இவரை வாளால் வெட்டிவிட்டு அதனை தடுக்க முற்பட்ட வயோதிப தாயையும் தள்ளி வீழ்த்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமிழர்களுக்கு மகிந்தவை அவ்வளவு பிடிக்கும் இந்தியாவில் பேசிய நாமல் ராஜபக்ச. மகிந்த ராஜபக்ச வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவர்களின் மனதில் எனது தந்தை நிலைத்து நிற்கின்றார் என்று தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்ச. மகிந்தவுடன் இந்தியாவுக்கு சென்ற நாமல் எம்பி ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிடும் போது ராஜபக்ச குடும்பத்துக்கு வடக்கு கிழக்கில் தனி மரியாதை உண்டு. தமிழ் மக்களுக்கு தொல்லை கொடுத்த தமிழீழ விடுதலை புலிகளை நாம் தோற்கடித்தோம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த தமிழ் மக்களை மீட்டெடுத்தோம். இதனை தமிழ் மக்கள் மறக்க மாட்டார்கள். வடக்கில் புலிகளின் தலைநகராக விளங்கிய கிளிநொச்சி மாவட்டத்தில் எமக்கான ஆதரவு பெருமளவில் இருக்கின்றது. போரால் சின்ன பின்னமாக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டம் உட்பட வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் ராஜபக்சவின் ஆட்சியில் அபிவிருத்தி செய்யப்பட்டது. ஆனால் தற்போதைய ஆட்சியின் போது அந்த மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அலுக்கோசு பதவிக்கான விண்ணப்பம் கோரல். 4 தசாப்தங்களில் இலங்கையில் முதன்முறையாக மரண தண்டனை நிறைவேற்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அனுமதி வழங்கியிருக்கின்றார். பிலிப்பைன்ஸ் விஜயத்தின் மூலம் ஈர்க்கப்பட்ட ஜனாதிபதியினால் இந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அலுக்கோசு பதவிக்கு விண்ணப்பிக்குமாறு கோரி இலங்கை பத்திரிகையில் வெளியாகிய விளம்பரம் ஒன்றை குறித்த சர்வதேச ஊடகம் பதிவிட்டிருக்கின்றது. மன வலிமை மற்றும் சிறந்த தார்மீக குணம் கொண்டவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். மீண்டும் அரச சேவையில் அனந்தி சசிதரன். வடமாகாண முன்னாள் மகளிர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன் மீண்டும் அரச சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றார். போருக்கு பின்னர் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் சமூர்த்தி பிரிவில் கடமையாற்றிக் கொண்டிருந்த நிலையில் 2013 மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டார். மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் உறுப்பினராக இருந்து இறுதி 1.5 ஆண்டுகள் மாகாண மகளிர் விவகார அமைச்சராக பதவி வகித்திருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த வருடம் மாகாண சபையின் 5 வருட ஆட்சி நிறைவடைந்திருக்கும் நிலையில் மீண்டும் அரச சேவையில் அவர் இணைந்து கொண்டிருக்கின்றார். முன்னாள் போராளி மீது வெறி தாக்குதல் முல்லைத்தீவில் குழப்பம். முல்லைத்தீவில் முன்னாள் போராளி மீது கொடூர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான அனில்ராசன் செல்வராசா என்பவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் கடந்த 10 தேதி இரவு இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. விஸ்வமடுவில் உள்ள அவரது வீட்டுக்குள் இரவு வேளை புகுந்த மர்ம நபர்கள் கொடூரமாக தாக்கியிருக்கின்றனர். இதன்போது அவரின் மகன் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தாக்குதலுக்கு இலக்கான முன்னாள் போராளி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதி
சம்மதிக்கப்பட்டிருக்கின்றார். தன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தொடர்பான தாக்குதல் எதுவும் தெரியாது என முன்னாள் போராளியான செல்வராசா தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு விஸ்வமடு போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மதுசோடு 4 மாதங்கள் ஒன்றாக சிறையில் இருந்தவன் சட்டத்தரணி உதுல். டுபாயில் பாதாள உலக பேர்வழி மதுஸ் பாடகர் அமல் பெரோரா மற்றும் அவரது புதல்வர் நதிமால் உட்பட 31 பேர் கைதாகியுள்ள நிலையில் அங்கு சென்று குறித்த பாடகர்களை விடுவிக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கும் சட்டத்தரணி உதல் தானும் மதுசும் ஒரே சிறையில் 4 மாதங்கள் ஒன்றாக காலம் கழித்ததாக, தனக்கு அமல் பெரோராவை விட அதிக காலம் மதுசை தெரியும் என தகவல் வெளியிட்டிருக்கின்றார். எனினும் தான் டுபாய் சென்றது அமல் மற்றும் நதிமலை விடுவிக்கவே, அன்றே மதுஸ் போன்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமென தெரிவிக்கின்றார். 9 வருடங்களுக்கு முன்பாக கொழும்பு சிறைச்சாலையில் A2 பிரிவில் தாம் இருவரும் ஒன்றாக இருந்ததாகவும், இருப்பினும் குற்றவாளிகளை காப்பாற்ற தான் டுபாய் செல்லவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார். உதல் பிரேமரத்ன அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தீவிர செயற்பாட்டாளராக இருந்த காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிருக்கு பாய்ந்த கோளை மதுஸ், DIG பிரியந்த காட்டம். 2005 ஜூலை 25 கொள்ளை கூட்டத்தில் சாதாரண உறுப்பினராக இருந்து தலைமறைவாக இருந்த மதுசை முதலில் தானே கைது செய்திருந்ததாகவும், அப்போது 2 கொலைகள் மற்றும் சில கொள்ளை சம்பவங்கள் மாத்திரம் தொடர்புபட்டிருந்த நபர் அடுத்த 12 வருடத்துக்குள் பாதாள உலகில் பெரும் புள்ளியாக உருவாகியுள்ளதாக தகவல் வெளியிட்டிருக்கின்றார் DIG பிரியந்த ஜெயக்கொடி. மதுசை கட்டியெழுத்துச் சென்ற சம்பவத்தை நினைவு மீட்டிய பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர், குறித்த நபர் கீழ்த்தரமான உயிருக்கு பயந்து கோழை என வர்ணித்திருக்கின்றார். தனது உயிர் மேல் அதீத ஆசை கொண்ட மதுஸ் கமௌண்டா நிசங்க என்று அறியப்பட்ட முன்னாள் இராணுவ உறுப்பினர் ஒருவரை வைத்து தனக்கு தேவையான கொலைகளை செய்ததாகவும், தானே நேரடியாக இதையும் செய்யவில்லை என நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பின்னர் டுபாயிலிருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகத்தை பாரிய அளவில் செய்து வந்ததோடு பல கொள்ளை சம்பவங்களை நடத்தியுள்ளதாக ஜெயக்கொடி தகவல் வெளியிட்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் சரணடைந்தார் சமிந்த விஜயஸ்ரீ. கடந்த 10ஆம் தேதி பண்டாரவளையில் வைத்து போலீஸ் ஊழியர் ஒருவரை தாக்கியதன் பின்னணியில் தேடப்பட்டு வந்த அக்கிதிசே கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றார். சம்பவத்தின் பின்னணியில் சமிந்தவின் சாரதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அதேவேளை பாதுகாப்பு ஊழியர் ஒருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். சபாநாயகரிடம் சமிந்தவை கைது செய்வதற்கான அனுமதியை பெற்று போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று அவர் சரணடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலை கடத்தல்களை செய்தவர்கள் வேறு இருவர். கோத்தபாய ராஜபக்ச, லசந்த விக்ரதுமுங்க கொலை, கீத் நோயார் மீதான தாக்குதல், எகெலிய கூட கடத்தல் போன்ற எந்த சம்பவங்களுக்கும் தான் தொடர்பில்லை எனவும், அதை செய்தவர்கள் வேறு இருவர் என தெரிவிக்கின்றார் கோத்தபாய ராஜபக்ச. அக்காலகட்டத்தில் தானே பாதுகாப்பு செயலாளராக இருந்த போதிலும் யுத்தத்திலேயே தனது முழு கவனம் இருந்ததாகவும், அதனை திசை திருப்ப விரும்பி இருக்கவில்லை என கோத்தபாய தெரிவிக்கின்றார். தன் பெயர்களை வெளியிட விரும்பவில்லை எனவும், சம்பவத்தை அடுத்து அதற்கு சரத் பொன்சேகா பொறுப்பென ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றில் தெரிவித்திருந்ததாகவும், எனினும் 2010 தேர்தலில் இருதரப்பும் கைகோர்த்த பின்னர் அதை பற்றி பேசுவதை ரணில் தவிர்த்து விட்டதாகவும், தன் மீது பழி சுமத்தப்படுவதாகவும் கோத்தபாய ராஜபக்ச தற்சமயம் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. கல்முனை காரியாலயத்தை மூடும் நடவடிக்கை இடைநிறுத்தம். நகரசபை அபிவிருத்தி அதிகார சபையின் கல்முனை பிராந்திய காரியாலயத்தை மூடிவிட்டு அதனை அம்பாறையில் அமைந்துள்ள மாவட்ட காரியாலயத்துடன் அலுவலகத்துடன் இணைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை கைவிடப்பட்டு அதனை கல்முனை மாநகர சபையில் இயங்க செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரஹீப் அவர்கள் விடுத்த வேண்டுகோளின் பேரில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான சட்ட முதுமாமணி ராஃப் ஹக்கீம் அவர்களும், உள்ளூராட்சி மாகாண சபைகள் இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி ஹரீஸ் அவர்களும் எடுத்துக்கொண்ட அவசர நடவடிக்கையின் பயனாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார்.
கடந்த பல வருடங்களாக கல்முனையில் தனியார் கட்டடம் ஒன்றில் இயங்கி வருகின்ற நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கல்முனை பிராந்திய காரியாலயத்துக்கு சொந்த கட்டடம் இல்லாத விடயத்தையும் வாடகை பணம் அதிகம் செலுத்தப்படுவதாகவும் காரணங்காட்டி கடந்த வாரம் அதனை மூடிவிடுவதற்கான உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பில் கட்டார் தேசிய விளையாட்டு தின நிகழ்வுகள். கட்டார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு அந்த நாட்டுக்கான இலங்கை தூதரகம் கொழும்பு ராயல் கல்லூரியில் விளையாட்டு கட்டிட தொகுதியில் பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கைக்கான கட்டார் தூதுவர் கலாநிதி ரஹீத் சஃபி அல் மர்ரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பல நட்பு நாடுகளின் தூதர்கள், ராஜதந்திரிகள், கட்டார் தூதரக உறுப்பினர்கள் மற்றும் கட்டார் சரிட்டி அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கு பற்றியிருந்தனர். அண்மையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற ஆசிய கிண்ண உதைப்பந்தாட்ட தொடரில் வெற்றி பெற்று செம்பியன் மகுடத்தை சுவீகரித்துக் கொண்ட கட்டார் தேசிய அணியின் வரலாற்று வெற்றியும் இதன்போது நினைவு கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியுடன் முருகலுக்கு போக மாட்டோம். தேசிய அரசு விவகாரத்தில் ஜனாதிபதி அதிருப்தி வெளியிட்டுள்ள நிலையில் அதற்கு எதிராக ஜனாதிபதியின் முருகலில் ஈடுபடும் எண்ணம் எதுவும் ஐக்கிய தேசிய முன்னணிக்கு இல்லை என்கின்றார் தயா கமகே. இருப்பினும் நாடாளுமன்றில் 113 பேரின் ஆதரவுடன் அரசு இயக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்பதையும் மகிந்தணி எப்போது வேண்டுமானாலும் காலை வாரம் சூழ்நிலை தொடர்வதனால் ஜனாதிபதியும் இணங்குவார் என தயா கமகே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேசிய அரசு யோசனையை நாடாளுமன்ற பெரும்பான்மையை தக்கவைத்துக் கொள்ளும் முயற்சியே என மகிந்த ராஜபக்ச முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிந்தவூர் அல்மல் ஹருக்கு புதிய 3 மாடி கட்டடம். சுமார் 7 கோடி ரூபாய் நிதியுதவியின் கீழ் நிந்தவூர் அல் மல்கர் பெண்கள் உயர்தர பாடசாலையில் 3 மாடி கட்டடம் இன்று காலை 9 மணியளவில் ஆளுநர் கலாநிதி ஹிஸ்புல்லாவினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நிந்தவூர் அல் மகர் பெண்கள் உயர்தர பாடசாலையின் அதிபர் நிசாமுதீன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சுகாதாரத்துறை இராஜாங்க அமைச்சர் ஃபைசல் ஹாசிம், கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா, நிந்தவூர் பிரதிசபை தவிசாளர் தஹீர், நிந்தவூர் பிரதேச செயலாளர் லத்தீப், அமெரிக்கா மற்றும் மாலத்தீவுக்கான தூதரகத்தின் சிவில் இராணுவ பணிப்பாளர் ஜோன்சன், அமெரிக்கா மற்றும் மாலத்தீவுக்கான தூதர்கள், அரசியல் பிரிவு தலைவர்கள் அந்தோனி ரெர்சொல்லே, கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் நிசாம், கல்முனை வலிய கல்வி பணிப்பாளர் அப்துல் ஜலீல், நிந்தவூர் கோட்டக்கல்வி பணிப்பாளர் சாஜித், உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இளம் மாதர் முஸ்லிம் அமைப்பினர் மேல்மாகாண ஆளுநர் சந்திப்பு. இளம் மாதர் முஸ்லிம் அமைப்பினர் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலியை ஆளுநர் அலுவலகத்தில் இன்று சந்தித்திருக்கின்றனர். அமைப்பின் தலைவி தேசமானிய பாசா மற்றும் அமைப்பின் ஆலோசகரும் முன்னாள் தலைவருமான காலித் மற்றும் பாரூக் உள்ளிட்ட அமைப்பின் உயர்பீட அங்கத்தவர்கள் சந்தித்து அமைப்பின் தற்போதைய செயற்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பாக விளக்கமளித்து கலந்துரையாடியிருக்கின்றனர். சுங்க லாகாவில் பிரதி பணிப்பாளராக பதவி வகித்து வந்த சம்சுதீன் நியாஸ் சுங்க பணிப்பாளராக பதவி உயர்வு. சுங்கல் லாகாவில் பிரதி பணிப்பாளராக பதவி வகித்து வந்துள்ள சம்சுதீன் நியாஸ் இன்று முதல் சுங்க பணிப்பாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார். 1983 இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் சித்தியடைந்து சுங்க அதிகாரியாக நியமனம் பெற்ற இவர் அதன் பின் படிப்படியாக முன்னேறி தற்போது பணிப்பாளராக உயர்வு பெற்றிருக்கின்றார். தனது ஆரம்ப கல்வியை அல் முனீரா வித்தியாலயத்திலும் அதன் பின்னர் சிறிது காலம் அட்டாளச்சேனை மகா வித்தியாலயத்திலும் தற்போதைய தேசிய கல்லூரி கல்வி கற்று பின்னர் தனது தந்தையுடன் யாழ்ப்பாணம் சென்று 6ஆம் வகுப்பிலிருந்து உயர்தர வகுப்பு வரை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகஜன கல்லூரியில் கல்வி கற்றார். முன்னாள் கல்வி பணிப்பாளரும் அட்டாளச்சேனை பிரதேசத்தின் முதல் பட்டதாரியும் கல்வியின் முன்னோடியுமாக போற்றப்பட்ட சம்சுதீன் கனிஷ்ட புதல்வர் ஆவார். சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள வெற்றிடங்களுக்கு கிழக்கு ஆளுநர் ஹிஸ்புல்லா நியமனம் வழங்கி வைப்பு. மாகாண சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள வெற்றிடங்களுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். சுகாதார
சுதேச மருத்துவ நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தினால் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர் உதவியில்ல காப்பாளர் உதவி விடுதி மேற்பார்வையாளர் இல்லத்தினால் தொழிற்பயிற்சி போதனாசிரியர் ஆகிய பதவிகளுக்காக 15 நியமனங்கள் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர்களினால் இன்று ஆளுநர் செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. கல்முனையில் அரச கரும மொழிகள் ஆய்வு கூடம் ஒன்றை அமைத்து தருமாறு அமைச்சர் மனோ கணேசனிடம் வேண்டுகோள். அரச கரும மொழிகள் ஆய்வு கூடம் ஒன்றை கல்முனை தொகுதியில் அமைத்து தருவதாக அளித்த வாக்குறுதி 2 ஆண்டுகள் கடந்தும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதையேட்டு பிரதேச மக்கள் கவலையடைந்திருக்கின்றனர். கல்முனை பிரதேசபையின் முன்னாள் உறுப்பினரும் பவுண்டேஷன் சமூக சேவை அமைப்பின் தலைவருமான தீசகீர்த்தி அப்துல் கபூர் தெரிவிக்கின்றார். இது தொடர்பாக தேசிய சகவாழ்வு மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசனுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். ஊருக்குள் நுழைந்த முதலை ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம். ஊருக்குள் நுழைந்த முதலை குட்டியொன்றை ஊர் மக்கள் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பு தலைமேக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அமிர்தகளி கிராம சேவையாளர் பிரிவில் மாணிக்க பிள்ளையார் வீதி பகுதியில் வீட்டு வளாகத்துக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள முதலை குட்டியொன்றை அந்த பகுதி மக்கள் பிடித்து வன ஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். பொதுமக்களால் பிடிக்கப்பட்ட முதலை குட்டி தொடர்பாக மட்டக்களப்பு வன ஜீவராசி திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து குறித்த இடத்திற்கு வருகை தந்த வனஜீவராசி திணைக்கள உத்தியோகத்தர்கள் முதலை குட்டியை பாதுகாப்பான முறையில் விடுவிப்பதற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். தரமற்ற தலைக்கவசங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் போக்குவரத்து சிவில் விமான சேவைகள் அமைச்சர். வீதி விபத்துக்களில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிளினாலேயே ஏற்படுகின்றன. இதன் காரணமாக உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு இவ்வாறான தலைக்கவசங்கள் காரணமென அமைச்சர் குறிப்பிடுகின்றார். கம்பக பண்டாரநாயக்கா வித்தியாலயத்தில் நடைபெற்ற வீதி விபத்துக்கள் கட்டுப்படுத்துவது தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட செயலமர்வில் அமைச்சர் உரையாற்றும் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை மீண்டும் சேவைக்கு இணைத்து கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சரின் கருத்துக்கு வேலையற்ற பட்டதாரிகள் எதிர்ப்பு. பின்தங்கிய பாடசாலைகளுக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை மீண்டும் சேவைக்கு இணைத்துக் கொள்வது தொடர்பில் அண்மையில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியசம் வெளியிட்ட எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. மாத்தளையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து பின்தங்கிய பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றனர். இலங்கை மாணவர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் அதிர்ச்சி செயல். இலங்கை பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக முறைப்பாடுகள் தெரிவிக்கின்றன. இரத்தினபுரி மாவட்டத்திலுள்ள 6.5 பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் சகல மதங்களையும் சார்ந்த 6.5 பாடசாலைகள் வார இறுதி நாட்களில் அந்த பகுதி மத வழிபாட்டு தலங்களிலும் பொது இடங்களிலும் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு வழிபாட்டு தலங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத போதனைகளை பெற்று வருகின்றனர். எனினும் போதை வஸ்து விற்பனையாளர்கள் மிகவும் சூட்சுமமாக இந்த மாணவர்களை இவற்றுக்கு வருகை தரும் போது வெளியேறி செல்லும் போது மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மிகவும் விழிப்பாக இருக்குமாறு பிரதேச சர்வதேச சர்வமத அமைப்புகள் உட்பட சமூக நல அமைப்புகளும் வேண்டுகோள் விடுக்கின்றன. இன்று மட்டும் அம்பாறை மாவட்டத்தில் 68 வயது முதியவர் ஒருவரும் 28 வயது பெண்ணொருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். வயோதிபரின் சடலம் கல்முனை வைத்தியசாலையிலும் பெண்ணின் சடலம் சம்மாந்துறை வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் தற்கொலை தொடர்கின்றது. மக்கள் விசனம்.
எதிர்வரும் ஜூன் மாதமளவில் தாதியர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும். எதிர்வரும் ஜூன் மாதம் தாதியர்கள் பயிற்சியை முடித்து கொண்டு வெளியேறவுள்ள 1500 தாதியர்கள் வடக்கு கிழக்கு வைத்தியசாலைகளில் இணைக்கப்படுவர் என சுகாதார இராஜாங்க அமைச்சர் ஃபைசல் காசிம் தெரிவிக்கின்றார். நாடு முழுவதுமுள்ள வைத்தியசாலைகளில் மகப்பேற்று நிபுணர்களும் பற்றாக்குறை நிலவுகின்றது. வெளிநாட்டு பயிற்சிகளுக்காக சென்ற மகப்பேற்று நிபுணர்கள் இன்னும் பெறவில்லை. அதேபோல் 50 பேர் பயிற்சியில் உள்ளனர் என அவர் வெளியேறிய பின்னர் வெற்றிடங்கள் நிரப்பப்படும். 2020 ஆண்டில் கொழும்பில் 20,000 வீடுகளை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். அரசியல் அமைப்பில் 19வது திருத்தத்தின் ஊடாக போலீஸ் மற்றும் நீதிமன்ற சுயாதீன செயற்படுவதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கின்றார். மாளிகாவத்தை லக்கிரு செவன வீடமைப்பு திட்டத்தில் 2வது கட்டத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். நடைபெற்ற இந்த நிகழ்வினூடாக போதைப் பொருளை நாட்டை விட்டு இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் குறிப்பிடுகின்றார். மாளிகாவத்தை லக்கிரு செவன வீடமைப்பு திட்டத்தில் 2ம் கட்டடத்தில் 384 வீடுகள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்துக்காக 1,536 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடில் இம்முறை இலங்கைக்கு ஆப்பு. மகிந்த அடித்து கூறுகின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் மார்ச் மாத கூட்டத்தொடரில் இலங்கை மீதான சர்வதேச அழுத்தங்கள் இம்முறை மேலும் அதிகரிக்கும். அதற்கான வேலை திட்டங்களை முத்தரப்பு நாடுகளுடன் இணைந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சகாக்கள் சம்பந்தன் சுமந்திரன் தலைமையில் குழுவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறு தெரிவிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சித் தலைவருமான மகிந்த ராஜபக்ச. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பு பிரிவினர் KKS முகாமுக்குள் செல்ல தடை. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவினருக்கு காங்கேசந்துறை கடற்படை முகாமுக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் கீழ் உள்ள நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு செல்ல இருக்கின்றார். காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார். பாலாளி விமானத்தளத்தையும் சென்று பார்வையிட இருக்கின்றார். பிரதமர் செல்ல உள்ள இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவரது பாதுகாப்பு பிரிவினரின் பொறுப்பாகும். அதற்காக அந்த இடங்களுக்கு முன்கூட்டியே சென்ற நிலைமைகளை ஆராய்ந்த பிரதமர் பாதுகாப்பு பிரிவில் வலிமையான நடவடிக்கையாகும். அதற்கு அமைவாக காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு பிரதமர் பாதுகாப்பு பிரிவு சென்ற வேளையில் முகாமுக்கு செல்வதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு படைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்த நாள் வாழ்த்து செய்தி ஒன்றை பார்ப்போம். கொழும்பு தெகிவலையில் வசிக்கும் குமாரலிங்கம் பிரேம்குமார் தனது பிறந்த நாளை இன்று தனது இல்லத்தில் கொண்டாடியிருக்கின்றார். இவரை அன்பு மனைவி நிரோசனா, அன்பு புதல்விகளான அஸ்மிதா, அபினயா, திசாயினியா, மகன் ஆதீஸ், அம்மா, சகோதர சகோதரிகள், மாமா, மாமி, மைத்துனர், மைத்துனிமாருடன் பாலன் ஜெயா குடும்பத்தினர், வைகுந்தன் அகிலம் குடும்பத்தினர், விஜயன் குடும்பத்தினர் மற்றும் ரங்காமாமி, விஜயரூபன், விஜயேந்திரன், விஜயரூபி, விஜயதாஸ், மாமாமார், அத்தைமார், பெரியப்பா, பெரியம்மாமார், பிரேம்குமார் உடல் உள நலத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ வாழ்த்து நிற்கின்றனர். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட இன்னுமொரு பிறந்த நாள் வாழ்த்து செய்தி ஒன்றை பார்ப்போம். மட்டக்களப்பு பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த ஜெரிஸ்ராஜ் முதலாவது பிறந்த தினத்தை இன்று தனது இல்லத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடி வருகின்றார். அவரை வாழ்த்தும் உள்ளங்கள்: அப்பா சுவேந்திரராஜ், அம்மா சத்திரா, அப்பப்பா தேவதாஸ், அப்பம்மா விக்னேஸ்வரி, அம்மப்பா ரவிச்சந்திரன், அம்மம்மா கமலா, பாட்டன் ரட்னசிங்கம், மாமா தினேஷ், மாமி கிசாந்தி, மாமா ஜீவா, சித்தப்பா கிருஷ்கரன், சித்தி பவித்ரா, சித்தப்பா நிரூபன், அக்கா சானு மற்றும் உற்றார் உறவுகள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்து நிற்கின்றனர். இந்த தகவலை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் குவைத்திலிருந்து அப்பா சுவேந்திரராஜா அவர்கள். எமக்கு இந்த தகவலை அனுப்பியிருக்கின்றார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி. வெல்கம்.